அண்மை செய்தி, நீட் மோசடி தொடர்பாக 2 பேரை கைது செய்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நீட் மோசடி வழக்கை சிபிஐ ஏற்கொண்டதை தொடர்ந்து தற்போது முதல் முறையாக 2 பேரை இன்று பாட்னாவில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். நீட் மோசடி தொடர்பாக பீகார் மாநிலம் பாட்னாவிலும், ஜார்க்கண்ட் மாநிலத்திலும், குஜராத் மாநிலத்திலும் கடந்த 4 நாட்களாக தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாகத்தான் தற்போது இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. பாட்னாவிலிருந்து மணீஷ் பிரகாஷ் என்பவரையும் அசுதோஷ் குமார் என்பவரையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஜார்க்கண்ட் மாநிலம் சென்ற சிபிஐ அதிகாரிகள் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அனுப்பப்பட்ட கேள்வித்தாள் எப்படி கசிந்தது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக தேர்வு நடைபெற்ற பள்ளியினுடைய முதல்வரை விசாரணைக்காக பாட்னா அழைத்து சென்று அங்கு பாட்னாவில் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்தனர். அதன் பிறகுதான் தற்போது மேலும் இந்த 2 பேரை தற்போது சிபிஐ கைது செய்திருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலம் பாட்னாவிலும் ஜார்க்கண்டிலுமாக 18 பேரை பீகார் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். அதில் 3 பேரை ஏற்கனவே நேற்றைய தினம் சிபிஐ காவலில் எடுத்து விசாரித்து வருகிறது. இந்த விசாரணைகளை தொடர்ந்துதான் தற்போது மேலும் 2 பேரை தற்போது சிபிஐ அதிகாரிகள் முதல் முறையாக கைது செய்திருக்கிறார்கள். ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.